गाइस वेलकम टू पावी कुकिंग இன்னைக்கு நம்ம பாவி குக்கிங்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு chicken குழம்பு தான் பண்ணப் போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இது கூட நான் ஒரு 10 பாதாம் வந்து வச்சிருக்கிறது வந்து சேர்த்துக்கறேன் இது கூட ஒரு 5 முந்திரி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட கொஞ்சமா சோம்பு இது கூட நான் ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்க வச்சிருக்கிறது வந்து சேர்த்துக்கறேன் அது வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆகணும் அப்பதான் இந்த கிரேவி வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம ஆற வச்சி அரைச்சு வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் நான் அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் ஏற்கனவே நம்ம அதிகமா எண்ணெய் ஊத்தும்லயே அதுக்காகதான் இது கூட ஒரு பட்டை 2 கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய் இது கூட நான் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கறேன் இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் இது வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கறேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி வரணும் இது வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இது கூட நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கறேன் இது வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா அது வந்து நான் அரைச்சு வச்சுக்கறதை நான் வந்து இது கூட சேர்த்துக்கறேன் அதே அந்த மிக்ஸி ஜாரே நம்ம கழுவி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி டயத்துல நீங்க வந்து எந்த அளவுக்கு தண்ணி சேக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு chicken மசாலா வந்து சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிரேன் இது வந்து நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்துருச்சு பாருங்க இதல வந்து லாஸ்ட் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு எவ்வளவு சூப்பரா கடிச்சிருக்குனே அது அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான chicken குழம்பு தயாராயிருச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி புலாவ் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இல்ல ஆன் வெதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி फ्रेंड्स பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்